Introduction to trigonometry. Exercise 8.2, problem number 3. If tan of a plus b is equal to root 3 and tan of a minus b is equal to 1 by root 3, where a plus b ranges from greater than of 0 degree and is less than or equal to 90 degree. Angle a is greater than angle b. Find angle a and angle b. So, inga enna kuduthirukanga enna ketirukanga abindratha detailed ah paakalam. So Q1, inga enna details kuduthirukanga, adhavadhu tan of a plus b. So tan of a plus b idoda value vandu pathina root 3 ku vandu. Next tan of a minus b, tan of a minus b idoda value edhukku vandu equal 1 by root 3 ku vandu equal. So inga a plus b oda values edhila irundhu edhu varaikkum range aagudhu appadina அதாவது greater than of 0 degree and is less than of or equal to 90 degree குள்ள வந்து ரேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா angle a வந்து பாத்தீங்கன்னா angle b ஓட greater ஆ வந்திருக்கு. Angle a is greater than of angle b. இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, angle a as well as angle b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Tan of a plus b is equal to root 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா a plus b எதுக்கு வந்து ஈக்குவல், a plus b is equal to இப்போ ரெண்டு சைடும் tan inverse எடுத்தோம்னா இங்க இருக்க tan வந்து அடிபட்டு போயிடும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா tan inverse of root 3 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ therefore a plus b எதுக்கு வந்து ஈக்குவல், a plus b is equal to அதாவது எந்த பர்டிகுலர் டிகிரி ஆஃப் டேன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் 3 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். அதாவது tan of 60 degree ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரூட் 3க்கு வந்து ஈக்குவல். சோ இங்க நம்ம என்ன எழுதலாம், அதாவது 60 degree அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சோ இங்க நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு, அதாவது a plus b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 60 degree க்கு வந்து ஈக்குவல். இதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது ரெண்டு சைடும் tan inverse எடுத்தீங்கன்னா இங்க இருக்க tan அடிபட்டுரும், வெறும் a minus b தான் இருக்கும். A minus B எதுக்கு வந்து ஈக்குவல், இஸ் ஈக்குவல் டு tan inverse of 1 by root 3 க்கு வந்து ஈக்குவல். அதாவது எந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் டேன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 by root 3 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். அதாவது tan of 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 by root 3 க்கு வந்து ஈக்குவல். Therefore A minus B எதுக்கு வந்து ஈக்குவல், A minus B இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு வந்து எடுத்துழுதலாமா, அதாவது tan inverse of 1 by root 3 க்கு பதிலாக 30 டிகிரி அப்படின்னு வந்து எடுத்துழுதலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு தேவையான ஏஎன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் ஈக்குவேஷன் டூவையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், ஏ பிளஸ் ஏ டூ ஏ வந்து கிடைக்குமா, 2a is equal to 60 degree plus 30 degree வந்து பாத்தீங்கன்னா 90 degree அப்படின்னு வந்து கிடைக்கும். Therefore a is equal to what, a is equal to 90 degree by 2, that is equal to 45 degree. So a ஓட value 45 degree வந்து find out பண்ணி, இப்போ find out பண்ண value வந்து equation 1 ல substitute பண்ணுங்க. Substitute a is equal to 45 degree in equation 1. Substitute பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 45 degree plus b is equal to 60 degree. So therefore b is equal to what, b is equal to 60 degree minus 45 degree. 60 la 45 subtract panninga 15 vandu kedaikum, so 15. So inga namakku theviyana angles vandu find out paniyaachu. So therefore angle a is equal to 45 degree and angle b is equal to 15 degree. Inga vandu paathona angle a angle b oda greater ah vandirukku, adhe maadhiri ஏ பிளஸ் பியை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 60 டிகிரி வந்து கிடைக்குது. ஸோ இந்த 60 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில இருந்து 90 டிகிரிக்குள்ள வந்து பேரி ஆகுது. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷனையும் மேட்ச் ஆகுது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அண்ட் 15 டிகிரி. ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணுங்க.